Hi, welcome to Homemaker Hobby. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அகைன் இத நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. என் பையனோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியும் கூட இது. நான் அடிக்கடி அவனுக்கு இத செஞ்சு கொடுப்பேன். சோ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு half ஆப்பிள் எடுத்துக்கிறேன். So, apple size பொறுத்து கொஞ்சம் பெரிய ஆப்பிளா இருந்தா ஒரு கால்வாசி போதும். இது குட்டியா இருக்குதுனால இன்னைக்கு நான் அந்த half ஆப்பிள் எடுத்துக்கிறேன். அதோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு 1 இயர் பேபிக்கெல்லாம் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு half ஆப்பிள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த கால்வாசி ஆப்பிள் தான் அவங்க சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இவ்ளோ அமௌண்ட்மே வந்து உங்களுக்கு உள்ள போய்டும். So, இத பண்றதுக்கு நான் இப்போ வந்து இத cheese graterல வந்து நல்ல துருவி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லனா நீங்க நார்மல் கிரேட்டர்ல கூட துருவிக்கலாம். ஏன் இதல துருவுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனா இருக்கும் நார்மல் கிரேட்டரை விட. சோ பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா உங்களுக்கு வந்து துருவி எடுத்துக்கோங்க. கிரேட் பண்ண ஆப்பிள நான் இப்போ வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுல்ல ஒரு ஹோல் எக் ஒரு ஃபுல் எக்க வந்து உடைச்சு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இதல ஆப்பிள் எக் இதெல்லாம் சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்பிள்ல இருக்க விட்டமின்ஸ் எக்ல இருக்க புரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு உள்ள போகும். இப்போ இதல நான் ஒரு 1 ஸ்கூப் ஆஃப் வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு வந்து சேர்க்கிறேன். இத ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த lumps இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க எக் சைஸை பொறுத்து இப்போ உங்களோட எக் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன எக்கா இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து ஒண்ணு வீட் ஃப்ளோரோட குவாண்டிட்டியை குறைச்சிடுங்க. இல்ல அப்படினா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதல வீட் ஃப்ளோர் தான் சேர்க்கணும் இல்ல. நீங்க ராகி ஃப்ளோர் கூட ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்திருக்கேன். இப்போ இதல வந்து ஒரு சும்மா கொஞ்சமா வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படினா சேர்த்துக்கோங்க. இல்ல ஆப்பிள்ல இருக்க ஸ்வீட்னஸே போதும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா நீங்க நாட்டு சக்கரை சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. அதுலயே நேச்சுரல் ஸ்வீட்னஸே போதும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும். சோ இப்போ ஒரு தவா வச்சிருக்கேன். தவால வந்து லைட்டா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஆயில் drizzle பண்ணிக்கோங்க. ஆயில்ல இல்ல கீ போட்டுக்கலாம் இல்ல பட்டர் சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு பட்டர் இன்னும் செட் ஆகல. நான் அதனால இது வரைக்கும் அவனுக்கு பட்டர் சேர்க்கல. அதனால லைட்டா ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி செய்ய போறேன். இப்போ இதல நம்ம mix பண்ணி வச்சிருந்த மிக்சரை ஒரு குட்டி குட்டி pancakes-ஆ ஊத்திக்கோங்க. or நீங்க ஒரு full omelet அந்த சைஸ்ல போட்டாலும் ஓகே. பட் குட்டி குட்டியா இருக்கும்போது குழந்தைங்க பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ அவங்க சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால குட்டி குட்டியா நான் ஊத்திக்கிறேன். சோ சின்ன சின்ன சைஸ்ல நீங்க தவால ஊத்திக்கோங்க. இப்போ இதுக்கு சைடுலயும் நீங்க லைட்டா வந்து ஆயில் வந்து ஊத்தி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. ஏன்னா அப்பதான் அது வந்து நல்லா வேகும். சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே அத வந்து அப்படியே ஃபிளிப் பண்ணிடுங்க. சோ பாருங்க நல்ல ஒரு பிரவுனிஷா வந்திருக்கு. சோ இந்த இதுதான் இந்த டெக்ஸ்சர் வந்த உடனே நார்மலா நம்ம வேக வைக்கிற மாதிரி தான். சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம பேபிக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. சோ இத வந்து நீங்க அவங்களுக்கு ஈவினிங்கும் கொடுக்கலாம். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்நாக் அவங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க. and இந்த மாதிரி more வீடியோஸ்க்கு என்னோட சேனலை subscribe பண்ணுங்க. Thank you for watching. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.